தோ காய்ஸ், நொங்கு தண்ணி பார்த்தீங்களா? அதான் இது எதுக்காக அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து வேர்க்குரு நிறையா இருக்குங்க. பாப்பாவுக்கு தான் நெஞ்சில் நிறைய வேர்க்குரு வந்துருக்கு. நொங்கு வந்து எல்லாரோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சீசனுக்கு தான், எனி டைம் கிடைக்காது. ஸோ இந்த மாதங்களில் கிடைக்கும், நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். எடுத்துக்க. ஆ ஐ லவ் அப்பாக்கு சாமி. ம், குடு. ஆ, கொஞ்சம் அப்பாவுக்கு வாங்கிக்கிறேன். சரி சரி. பாப்பாவுக்கு நெஞ்சில், முதுகில், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வேர்க்குரு கொப்பளம் குட்டி குட்டியாக நிறையா வந்துருச்சிங்க. ஏப்பா, நொங்கு நல்லா இருக்கு? எப்படி இருக்கு நொங்கு? ரெண்டு பல்லு இருக்கு. ஆகட்டே, ரெண்டு பல்லு இருக்குது. மேலே ரெண்டு பல்லு இருக்குது, கீழே ரெண்டு பல்லு இருக்குது. ஆ, பல்ல பொழுது சாப்பிட்டு. அது இளநோ தானே. சிரிப்பு வேற பாப்பா, சிரிக்கிற பாப்பா. இரு சாமி, நெஞ்சு கட்டு, நெஞ்சு கட்டு, கழுத்து கட்டு, கழுத்து கட்டுப்பா. அண்ணாரு அண்ணாரு அண்ணாரு. ஆ, அப்படிதான் அண்ணாரு. ஆ, பாருங்க எவ்வளோ கொப்பளம் இந்த பிள்ளைக்கு. நெத்திக்கு தடவையா? ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐபிஎல்ல நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லி லோட்டஸ் 365 உங்களால் நிறையா மணியை ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஏகப்பட்ட குவஸ்டின்ஸ் இருக்குது. லைக், யார் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க அண்ட் யார் இந்த டாஸில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 50 மேற்பட்ட குவஸ்டின்ஸ் கிரிக்கெட் சம்பந்தமாகவே இருக்கும். லோட்டஸ் 365 ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உடனே 365 ருபீஸை பெறுங்க. 24/7 1-to-1 கஸ்டமர் சப்போர்ட் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். லோட்டஸ் 365 10 million மேற்பட்ட மக்கள் ப்ளே பண்ணுறாங்க. இதில் கிரிக்கெட்டோட சேர்த்து 200+ அதர் கேம்ஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் கெஸ்ட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அமேசிங்கான ப்ரைஸஸ் எல்லாம் காத்திருக்கு. இந்த பிளாட்ஃபார்மோட பிராண்ட் அம்பாசிடர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் செலிபிரிட்டிஸான நவாசுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டல்லா, சுனில் ஷெட்டி, காஜல் அகர்வால், நேஹா சர்மா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே லோட்டஸ் 365 ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. கைஸ் நான் சொல்றேன், செய்ய வேண்டாம். முதல்ல இந்த லோட்டஸ் 365 பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பாதுகாப்பு நம்பர்ல கேம்ஸ் விளையாடி மணி வின் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நொங்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வெயில் காலம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுவும் இல்லாமல் நொங்கு சீசன் வந்துடுச்சு. நொங்கு வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விரும்பி சாப்பிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் பாப்பா வெயிட்டிங் நொங்குக்காக. இரு சாமி, அது தோல் சாமி, சாப்பிடாத. அம்மா நொங்கு தருவாங்க, இருப்பா. இங்கே பாருங்கள் ரீதா வந்து நொங்கு ஒவ்வொன்றா உரிச்சிட்டு இருக்காங்க. சு 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 சு, தோல் எடுத்து வாயில் போட்டா பாப்பா. தோல் சாப்பிடாதப்பா, நொங்கு கூட ரீதா. அதில் நொங்கு கொஞ்சம் பிரித்து கூட. தோ காய்ஸ், நொங்கு தண்ணி பார்த்தீங்களா? அதான் இது எதுக்காக அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து வேர்க்குரு நிறையா இருக்குங்க. பாப்பாவுக்கு தான் நெஞ்சில் நிறைய வேர்க்குரு வந்திருக்கு வெயிலுக்காக. ஸோ அந்த வேர்க்குருலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நொங்கு தண்ணி ரீதா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து நொங்கு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, உரிச்சு உரிச்சு. நொங்கு வந்து எல்லாரோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சீசனுக்கு தான், எனி டைம் கிடைக்காது. ஸோ இந்த மாதங்களில் கிடைக்கும், நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். கடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு தான் கடுக்கணும் என்னமோ சம்திங் சொல்லுவாங்க. இது வந்து இள நொங்கு தான். கடுக்காயா? கடுக்காய். ஆ, எனக்கு அப்படி தான் தெரியுதே. அப்படி இல்லை, முன்னாடி இந்த நொங்கு வெட்டிட்டு இருந்தவங்களை பார்த்துருப்பீங்க. பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயிலில் உட்காந்து. ஏன்னா காலையிலேருந்து வெயில் கொஞ்சமாக அடிக்குது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரீதா ரெண்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான் சாப்பிடுவோமே. எதுக்காக நிறையா வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா. ஸோ கம்மியாக வாங்கணும், நிறைய வேண்டாம்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டோம். எப்படி சாமி இருக்கு நொங்கு? என்னது நல்லாக்குதா? பாப்பா பிடிச்சிருக்கான் நொங்கு, ரொம்ப பிடிச்சிருக்கான் பாப்பாவுக்கு. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா, வெயில் அதிகமாக இருக்குல்ல, சாப்பிடு. அம்மா போய் நொங்குதா, இப்போதா நொங்கு தண்ணி எடுத்துருக்காங்க பார்த்தியா. நொங்கு தண்ணி உனக்கு தேய்ச்சி விடுவாங்க. பிச்சு கொஞ்சமாக சாப்பிடுப்பா. ஓ, அப்பெல்லாம் பேச்சு கேட்க மாட்டேன், நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறா பாப்பா. சரி எடுத்துக்குப்பா, சரி சாப்பிடு. அப்படியே கொஞ்சம் இரு சாமி, நான் சின்னதாக இலசா தரேன். இரு, அது கடுக்கணா? கடுக்காயா இருக்கும். இல்லை, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு, பாப்பா சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த 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 வாங்கிக்க, வாங்கிக்க. பாப்பா சாப்பிட்ற மாதிரி வாங்கிக்கப்பா. உனக்கு உனக்குதான் சாமி, அம்மா தராங்க, அதை பிரிச்சுட்டு இருக்காங்கப்பா. வாங்கிக்கிறேன். அப்படியே வாயில கொடுத்துடா, சாப்பிடுப்பா அப்படின்ட்டு. எடுத்துக்குப்பா, இது எடுத்துக்குப்பா. ம், எடுத்துங்க.
ஓட்டிச்சு. அப்பாக்கு டிகா, அப்பாக்கு போச போய் போ, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அப்பா இப்போ தானே சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. ஐயா பாப்பாவுக்கு நொங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சரி ஓகே ரீதா, டெய்லியுமே நொங்கு வாங்கி வந்துடுறேன், டெய்லியுமே கொஞ்சம் நிறைய நிறைய வாங்கி வந்துடுறேன். பாப்பா உரிச்சு உரிச்சு கொடு. நொங்கு தண்ணி கம்மியாக தான் வருமோ? எல்லாத்தையும் எல்லாத்தையும் குடிச்சா வந்துடும். நினைச்சியா? ஓ நொங்குல கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் போல. எடுத்து வைக்கலாம். சரி சரி, பாப்பாவுக்கு நெஞ்சில் முதுகில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்க்குற கொப்பளம் குட்டி குட்டியாக நிறையா வந்துருச்சிங்க, வெய்ய காலம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த நொங்கு தண்ணியெல்லாம் வந்து அந்த கொப்பளத்தில் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கொப்பளம் சீக்கிரமாக போயிடும், அமிங்கிடும், அந்த கொப்பளம்லாம் வராது. ஏன்னா வெயில் கொஞ்சமாக அடிக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலங்க. ஏன் சாமி? தண்ணி கம்மியாக தான் இருக்குது. சரி எல்லா நொங்கலையும் வரும்ல, இன்னும் ஒரு அஞ்சாறு நொங்கு இருக்குது, நாலு எட்டு நொங்கு இருக்கா? ஏப்பா நொங்கு நல்லா இருக்கு, எப்படி இருக்கு நொங்கு? ரெண்டு பல்லு இருக்கா? ஆகட்ட, ரெண்டு பல்லு இருக்கு, மேலே ரெண்டு பல்லு இருக்கு, கீழே ரெண்டு பல்லு இருக்கு. ஆ பல்ல போட்டு சாப்பிட்டுரு. அடி நொங்கு என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? நொங்கு ஒரு வழி பண்ணிவிட்டா பாப்பா. ஓகே மூணு நொங்கு ரீதா பிரிச்சுட்டாங்க ஏதோ பார்த்தீங்களா, மூணுமே சூப்பராக இருக்குது. அதில் ஒன்று வந்து பாப்பா கொடுத்தாச்சு ஆல்ரெடி, நல்லாயிருக்கு. ரீதா என்ன உடையாமல் முழுசு முழுசு எடுத்துருக்கேன்? எங்கே சாமி நொங்கு? அங்கே இருக்கா? ஊன்றது எங்க? ஏட்டுறது காணப்பா, இன்னொன்று கொடுப்பா அப்படின்னு கேட்குறா. சாப்பிட்டு விடு ரீதா, வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்லால ஒன்றும் பண்ணாது. அது இளம் நோக்க தானே சிரிப்பு வேற பாப்பா, சிரிக்கிறா பாப்பா. அந்த பக்கம் திரும்பும்போது எடுத்துரு சாமி, எடுத்துகிட்டு சாப்பிட்ரு. பெருசு ஆகுது, சாப்பிட்ருவியா அவ்வளோ பெருசு? போதும்ப்பா, இங்கே பாருங்க எல்லா நோக்கி பாப்பாவே சாப்பிட்ற விளாட் இருக்கு. சரி சாப்பிடட்டும், பாப்பாவுக்கு தானே எல்லாமே. சாப்பிடுப்பா, எடுத்துக்குப்பா. பாருங்க ஒரு வழி ஆயிடுச்சு நொங்கெல்லாம் பாப்பாட்ட மாட்டிக்கிட்டு நொங்கு. சரி ஓகே காய்ஸ், எல்லா நோங்கையும் ரீத்தா உரிச்சிட்டோம். உரிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பாப்பாவுக்கு தடை விட்டுறலாம், ஏன்னா வேர்க்குற கொப்பளம் நிறையா இருக்குது. ஓகே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாமி இருப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம், அம்மா உரிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் தடை விட்டுறேன். அப்பா காய்ஸ் நொங்கில் இந்த எல்லா தண்ணியுமே எடுத்தாச்சு, கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. பாப்பாவுக்கு தேய்க்கிறது கரெக்டாக இருக்கும். என்னப்பா வேணும் அங்கே பாருங்க, நொங்க தேடி தேடி வந்துடுறா பாப்பா. சரி வாங்கிட்டு இல்லைங்க வா, அம்மாக்கு முன்னாடி வந்து உட்காருவா, இங்கே வந்து உட்காரு, இங்கே வா, வந்து உட்காருவா. ஆ அப்படிதாப்பா, குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள் பாப்பா. திரும்ப சாமி திரும்ப. ஆ ஆ ஆ சரி, நெஞ்சில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாமா? திரும்ப 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 சாமி, ஆ திரும்ப. ஆ நொங்கு தண்ணி, ஆ அங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கழுத்தில் குட்டி குட்டி கொப்பளம் நிறையா இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ அந்த நொங்கு தண்ணியை தடவனா அந்த கொப்பளம்லாம் மறைஞ்சிரும். அதான் ரீதா ரெடி பண்ணிட்டாங்க நொங்கு தண்ணி, இங்கே பாருங்க எடுத்து பாப்பா கொடுக்குறேன். ஆ சரி எடுத்து அம்மா கூட. ஆ இரு சாமி, ஆ நெஞ்சு கட்டு, நெஞ்சு கட்டு, கழுத்து கட்டு, கழுத்து கட்டுப்பா. அண்ணாரு அண்ணாரு அண்ணாரு. ஆ அப்படிதான் அண்ணாரு. ஆ பாருங்க எவ்வளோ கொப்பளம் இருக்குது பிள்ளைக்கு, நெத்திக்கும் தடவியா? தண்ணி தடவிக்கோ. ம், தடவியாச்சு பாப்பாவுக்கு, டெய்லியுமே நொங்கு தண்ணி வாங்கி தடவிட்டுலாம், அப்போ தான் வந்து வேர்வை வராது. ஓகே கைஸ், பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நொங்கு தண்ணியை தேய்ச்சி விட்டாச்சு. ஓகே சாமி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வேர்க்குற கொப்பளம் எல்லாமே மறைஞ்சிடும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஆய்